ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, கிச்சன் கவுண்டர் டாப்லேருந்து தண்ணி வந்து வடிஞ்சு கீழே வந்து ஊற்றிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ஜாமான் விலைக்கு அந்த கூடையில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற தண்ணி சொட்டுற தண்ணி எல்லாமே வந்து கீழே அது வழியாக வடிஞ்சு வந்து தரையில் ஊற்றி அந்த இடமே வந்து ரொம்ப ஈரமாயிட்டே இருக்குது. அது ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம புதுசாக இப்போ நம்ம ரெண்டலுக்கு போயிருக்கோம் இல்லைங்களா, அந்த வீடு. அதனால் சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படி சொல்லிட்டு பிளம்பர் கிட்ட கேட்டபோது அவங்க வந்து நிறைய சொன்னாங்க. ஆனால் அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, ரொம்ப பணம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது எங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இடத்த வந்து சுத்தமாக துணி வச்சு ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தொடச்சிட்டு அந்த கவுண்டர் டாப்போட கார்னர் அந்த எட்ஜிலேருந்து நம்ம டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டிட்டு வரணும். நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு லென்த் தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த டேப்பை வந்து ஒட்டிட்டு வந்து நம்ம அதை கரெக்டாக ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சிசரோ இல்லை வந்து ஏதாவது வேறு ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளோ வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம அதை ஒரு அடியில் வந்து ஒரு சுருக்கம் ஒரு மடிப்பு எதுவுமே இல்லாத மாதிரி அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து தண்ணி வெளியில் வராது. நம்ம ஜஸ்ட் அப்படியே ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே பைப் வச்சுட்டோன்னா அப்புறம் அடியில் வழியாக தண்ணி வந்துடும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு டைம் இதை இப்போ தேய்ச்சிட்ருக்காங்களே எங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டு ப்ரெஸ் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சைட் டேப் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைப் வந்து ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து ஹார்ட்வேர்ஸ் கடையில் கிடைக்கும். அங்கே போயிட்டு மேல் அண்ட் ஃபீமேல் பட்டி கொடுங்க ஒயரிங் அப்படின்னு சொல்லி, ஒயரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க. நீங்கள் அதுக்கு வந்து வீட்டிலேருந்து போகும்போதே உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ நீங்கள் அதை வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெயினாக வந்து அளவெடுத்துட்டு போங்க, ஏன்னா ரொம்ப கம்மியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பிக்க சொல்லியிருந்தா நான் பிச்சிருப்பேன், எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? நான் இப்ப கஷ்டமான வேலை செய்ய கூடாது இல்ல? ஓ, இது கஷ்டமான வேலையா? இது ஈஸியான வேலை. அப்புறம் இந்த ஃபீமேல் கவரை இது மேல வச்சு கரெக்டாக அளவு பார்த்து ஃபீமேலை ஃபஸ்ட்டு வச்சிடணும். ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கிது பாரு. வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும். கை பாத்திரம் கை ஏதாவது வச்சுட்டு போதும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ, எடுத்தால் கூட வராது உங்களுக்கு. இந்த கட்டை வரல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மேல் கவரை இது மேலே வச்சு, அதனால தான் அதுக்கு மேல் கவர்னு பேர் வச்சிருப்பாங்களோ. ஆமா, ஃபீமேல் மேல் ரெண்டு இருக்கு இல்ல, மேல வச்சு ஓட்டறதுனால தான் மேல் கவர் பேர் வச்சிருக்கா. அறிவன் ஜீவியே, நாங்கள எது கண்டுபிடிச்சிர கூடாதே. இந்த கரெக்டா உள்ள வச்சு பண்றீங்கன்னு சொல்லவே இல்லையே. தண்ணி லீக் ஆகாம இருக்கிறதுக்கு தண்ணி எங்க லீக் ஆகுது?
வாஷ்பேஷன் வந்து கழுவுறோம்ல, இந்த தண்ணி எல்லாம் இது வழியே வடிஞ்சு கீழே விழுகுது இல்ல. ஓ அதுதான். இப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கேப் போட்டு ஒட்டிட்டேன். ஒட்டும் போதே நான் பார்த்தனே. ஸோ அதுதான் சொல்ல வேண்டியதுன்னு. ஆக்சுவலி நீங்கள் அப்போது ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அதனால தான் சொல்லலை. எடுத்துக்கலாம், கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ண வேண்டாம். இல்லை அடியில் கம் அது ஒட்டியிருக்குது இல்லை. அதர்வு தேவையில்லை. இந்த மேல் கவர் மட்டும் ஃபஸ்ட் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இது எடுத்துகிட்டு கரெக்டாக எண்டில் வச்சு கார்னரில் ஓட்டணும். மாட்டணும், இந்த மாதிரி இந்த சைட்லயும் ரெண்டு சைடுலயும் போட்டோம்னா ஓவர். அவ்வளவுதான். இந்த சைடு இருக்குதுல்ல, இந்த சைடில் வந்துட்டு எம்சியில் வந்து ஒயிட் கலரில் எம்சியில் இருக்கும்ல, அது வச்சாலும் ஓகே. இல்லாட்டினா அனபான் இருந்துச்சுனாலும் அது அப்படியே லைட்டாக அனபான் இல்லை. இன்னொரு ஐட்டம் இருக்குல்ல, இந்த அரை லிட்டர் இருக்குல்ல, அது ரெண்டு டியூப் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி இந்த ஓரத்தில் வச்சு விட்டாலும் போதும். இதுவே போதும், தண்ணியெல்லாம் வராது, இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி வரலன்னா அப்படியே விட்டுடலாம்ல, அது போடணும் அனபாண்டு. போட்டு கட்ட விட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப்டின்னு வச்சுக்கலாம். சரி ஓகே ஓகே. இந்த பக்கம் ஒட்டிடலாமா? அவ்வளோதான். இன்னொரு ஒட்டணும்னா இன்னொன்று வந்து வாங்கிட்டு வரணும். ஏற்கனவே வேர்க்குது, ரொம்ப டென்ஷன் ஆகுது. இதில் நீங்கள் வேற எனக்கு கட்டுப்பே தாதீங்க. சம்பளமே இல்லாமல் சொந்த வீட்டுக்கு செய்யறதுக்கு யாராவது சம்பளம் கேட்பாங்களா? ஒரு ஆள் கூட்டம் வந்து காசு கொடுக்கணும்ல. ஐடியா யார் கொடுத்தது? ஆளை கூட்டிட்டு வந்து எவ்வளவு கொடுத்துருக்கணும்? இல்ல இல்ல, ஆளை கூட்டிட்டு வந்து எவ்வளவு கொடுத்துருக்கணும்? நான் எவ்வளவு சிம்பிளா முடிச்சுட்டு இருக்கேன். நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, என்ன பண்றது? நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு? கரகம் வந்து மாட்டிக்கிட்டு நம்மளோட இது தெரியாமையே போச்சு எல்லாருக்கும். இனிமே தான் கட்டே பண்ணணுமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஃபுல்லாக ஒட்டி கவர் பண்ணிட்டோம். இப்போ அதோட ஃபுல் வியூவும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதை மாதிரி தான் ஃபுல்லாக நாங்கள் இப்போ போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து இது இந்த உள் சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த உள் சைடு இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் எம்சியில் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம வாங்கி இதில் வந்து அப்படியே ஃபுல்லாக ஜாயிண்ட் அதை ஒட்டி விடணும். இது ஃபுல்லாகவே நம்ம ஒட்டி விட்டு அந்த லாஸ்ட் கார்னர் வரைக்கும் நம்ம அதே மாதிரியே ஒட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. மெயினாக எனக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே இந்த சிங்கில் வந்து நம்ம பாத்திரம் விளக்கிட்டு நான் இந்த கூடையில் வந்து எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தெல்லாம் கமுத்து வைக்கிறேன். ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா சொட்டினதுக்கப்புறம் நான் மேலே ஸ்டாண்டில் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். அதுக்காக நான் இந்த கூடையில் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணும்போது இது வழியாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வடிஞ்சு வர இந்த கூடையிலேருந்து நம்ம வச்ச பாத்திரத்துலேருந்து வடிஞ்சு வர தண்ணி ஃபுல்லாக எல்லாமே வந்து கீழே வந்து ஊற்றி ஊற்றி இங்கேருந்தும் ஊற்றுது, இந்த சைடும் ஊற்றுது, இங்கேருந்தும் ஊற்றுது. ஒரு மாதிரி இப்படி சரிவாக இருக்க மாதிரி இந்த கவுண்டர் டாப் போட்டிருக்காங்க.
அதனால கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. என்னடா இது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு துணி போட்டு வச்சிருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா இங்கேருந்து லீக் ஆகிற தண்ணி எல்லாம் மொத்தமாக வந்து கீழே தான் நிற்கும். யாராவது கால் வழுக்கி ஸ்லிப் ஆகிடக்கூடாதுன்றக்காக துணி போட்டு வச்சுருப்போம். அந்த துணி வந்து நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணி ஜாமான் அழுக்கிட்டு போனோம்னா அந்த இடம் ஃபுல்லாக நனைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதுக்காக தான் சரி இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம ஏதாவது ஒன்று போட்டு விடலாம். இந்த தண்ணி வந்து இதுக்கு கீழே வெளியில் வராமல் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமே சால்வ் ஆன மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா கிச்சனில் வந்து நமக்கு பொதுவாகவே லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஈரமாக கீழே நச நசன்னு இருந்தாலே பிடிக்காது அவங்களுக்கு. ஒரு மாதிரி எப்பப்பா தண்ணியிலே கால் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிக்காது. கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கணும், நல்லா நீட்டாக கிளியராக இருக்கணும் அப்படி சொல்லி நினைப்போம் பொதுவாகவே லேடிஸ் எல்லாமே. அதுக்காக சரி பிளான் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இதை பண்ணி இது வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இப்போ முடிச்சிட்டோம். இது கொஞ்சம் காயட்டும் அப்படி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் விட்டுருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து நான் சொன்ன மாதிரி எம்சியில் எடுத்து ஃபுல்லாக ஃபுல்லாக உள் சைடு கார்னரில் ஃபுல்லாக அந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒயிட் கலர் எம்சில் போட்டுக்கலாம். பிளாக்னால் கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். ஒயிட் கலர் எம்சில் போட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் ஃபுல்லாக நம்ம அதை அப்படியே ட்ரை ஆக விட்டுடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் மார்னிங் வந்து பார்த்தோன்னா அது நல்லாவே அந்த எம்சில் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமேட்டா நம்ம இந்த இடத்துல வந்து இந்த சிங்க் யூஸ் பண்ணும் போதும் சரி, இங்கே ஏதாவது பாத்திரம் வச்சு தண்ணி சப்போஸ் சரிஞ்சிடாலும் சரி, அதே மாதிரி இந்த கூடையிலேருந்து நம்ம விளக்கி வைக்கிற தண்ணியுமே வந்து கீழே வந்து வடிஞ்சு வராது. உங்களுக்கு இந்த பைப்புக்கு உள் சைடே வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு நம்ம கிச்சன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ப்ராப்ளம் உங்கள் யார் வீட்டில் இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.